சென்னையில் கொரோனாவால் கட்டுப்படுத்தப்பட்ட தெருக்களின் எண்ணிக்கை கடந்த 25 நாட்களில் மூன்றில் ஒரு பங்காக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இருந்த சென்னை அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் தொற்று எண்ணிக்கை 1000-க்கும் கீழ் குறைந்துள்ளது. சென்னையில் கடந்த மே 21 கட்டுப்படுத்தப்பட்ட தெருக்களின் எண்ணிக்கை 2600 இருந்தது. ஆனால் கடந்த 14 நிலவரப்படி சென்னையில் கட்டுப்படுத்தப்பட்ட தெருக்களின் எண்ணிக்கை 822 குறைந்துள்ளது. அதில் 694 தெருக்களில் 3-5 பேரும், 166 தெருக்களில் 6-10 பேரும், 12 தெருக்களில் 10-25 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு தெருவில் கூட 25-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று கண்டறியப்படவில்லை எனவும் மாநகராட்சி கூறியுள்ளது. தமிழகத்தில் மின்சாரம் கணக்கீட்டு பணிகள் இனி வழக்கம் போல நடைபெறும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது. கொரோனா 2 அலையின் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று மின் கணக்கீடு செய்ய முடியாத சூழல் இருந்து வந்த நிலையில் முந்தைய மாத மின் கட்டணம் குறிப்பிட்ட மாதத்திற்கான 2019 செலுத்திய கட்டணம் அல்லது கணக்கீட்டு தரவுகளை உதவி செயற்பொறியாளரிடம் நுகர்வோர் அளிப்பதன் மூலம் கட்டணத்தை மாற்றியமைப்பது போன்ற வசதிகளை தமிழ்நாடு மின்சார வாரியம் வழங்கியிருந்தது. மேலும் இந்த சலுகைகள் ஜூன் 15 வரை மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மின்சாரம் கணக்கீடு செய்யும் பணிகள் இன்று முதல் மீண்டும் வழக்கம் போல நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வழக்கம்போல் மின்கட்டணம் கணக்கீடு செய்து அதற்கான தொகையை செலுத்தும் நடைமுறை பின்பற்றப்படும் எனவும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் வேகமாக பரவிய கொரோனா தொற்று விலங்குகளையும் விட்டு வைக்கவில்லை. முதலில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் விலங்குகளுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் ஹைதராபாத்தில் உள்ள நேரு உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்ட சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மே 26 சென்னை வண்டலூரில் பூங்காவில் உள்ள சிங்கங்களுக்கு தொடர் இருமல் இருப்பது ஊழியர்கள் மூலம் தெரியவந்தது. அதன் பின்னர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் அன்றைய தினமே உடல் சோர்வுடன் காணப்பட்ட சிங்கங்களின் சளி மாதிரிகளை சேகரித்து மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ICAR உயர் பாதுகாப்பு விலங்கு நோய்கள் தேசிய நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த பரிசோதனை முடிவில் 14 சிங்கங்களில் 10 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்தது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 9 உடைய நீலா என்ற பெண் சிங்கம் இறந்துவிட்டது. தற்போது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனாவுக்கு ஆண் சிங்கம் ஒன்று உயிரிழந்தது. மேலும் 2 பெண் சிங்கங்களின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் இருந்து வருகிறது. ராமேஸ்வரம் பழமையான பாம்பன் ரயில் பாலத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளுக்காக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்றிரவு 7:25 புறப்பட வேண்டிய ராமேஸ்வரம் கோவை வாராந்திர சிறப்பு ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும், மேலும் நேற்றிரவு 11:55 புறப்பட வேண்டிய ராமேஸ்வரம் மாண்டியாடி சிறப்பு ரயில் இன்று இரவு 11:55 24 காலதாமதமாக புறப்படும் என மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 13 பிறகு முட்டை விலை ஒரே நாளில் 20 சரிந்து 5 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விற்பனை சரிந்து முட்டைகள் தேக்கமடைந்ததால் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். கறிக்கோழி உற்பத்தி குறைந்து விற்பனை அதிகரித்த நிலையில் 2 கிலோ 1க்கு 25 உயர்ந்து உயிருடன் 1 கிலோ கறிக்கோழி 87 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரளா மலைக்காடுகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையின் முழு கொள்ளளவு 100 என்ற நிலையில் காலை நிலவரப்படி நீர்மட்டம் 97 கடந்துள்ளது. வினாடிக்கு 12,000 கனஅடி நீர்வரத்து உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ பரிசல்கள் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என
எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர மற்றும் தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மேடான பகுதிகளுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை மற்றும் கனமழை பெய்தது. கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணைப்பகுதி மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் அதிகரித்து வருகிறது. பாம்பன் ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள தூக்குப்பாலத்தின் உறுதித்தன்மை மற்றும் ரயில்கள் செல்லும்போது ஏதேனும் அதிக அதிர்வுகள் உள்ளனவா மற்றும் உப்பு காற்றால் இரும்பு கம்பிகள் தூண்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய தூக்குப்பாலத்தில் 100 இடங்களில் சென்சார் கருவி பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று இரவு ராமேஸ்வரத்திலிருந்து கோவை செல்லும் ரயில் ரத்து செய்யப்பட்டது. மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லும் சிறப்பு ரயில் மண்டபத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறு குறித்து தென்னக ரயில்வே பாலங்கள் பராமரிப்பு குழுவால் கோளாறை சரி செய்ய முடியாததால் அதனை சீர் செய்யும் பணியில் 10 பேர் கொண்ட ஐஐடி குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திற்கு 10,25,00,000 தடுப்பூசிகள் தேவை என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, புதிதாக அமைக்கப்பட்ட 6KL கொண்ட ஆக்சிஜன் பிளான்ட் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா வார்டில் நோயாளிகளிடம் சிகிச்சை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் 18 வயதை கடந்தவர்களுக்கான 2 டோஸ் தடுப்பூசி 11,36,00,000 போடப்பட வேண்டும் என்றும், எனவே 10,25,00,000 தடுப்பூசி தேவைப்படுகிறது என்று கூறினார். பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தனது சொந்த செலவில் 17,00,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு நவீன ஆம்புலன்ஸ் வாகனத்தை இலவசமாக வழங்கியுள்ளார். இதனை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கட பிரியாவிடம் டாக்டர் பாரிவேந்தர் ஒப்படைத்தார். மேலும் 2,40,000 ரூபாய் மதிப்பிலான 3 ஆக்சிஜன் செறிவூட்டிகளையும் அவர் வழங்கினார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் எம்எல்ஏ பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென் மாவட்டத்தில் முக்கிய மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நாள்தோறும் 1,000,000+ நோயாளிகளுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அரசு ராஜாஜி மருத்துவமனை கோரிப்பாளையம் அண்ணா பேருந்து நிலைய பகுதி என 2 பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. இங்கு தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை கட்டிடத்தின் பின்புற சுவர் முழுமையாக சேதமடைந்து ஆபத்தான நிலையில் செயல்பட்டு வருகிறது. ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க உடனடியாக அரசு மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்படாததால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளான கரும்பக்குடி, நாயக்கர்பட்டி, ரகுநாதபுரம், கைகாட்டி உள்ளிட்ட இடங்களில் அமைந்துள்ள அரசு மதுபான கடைகளுக்கு படையெடுத்து மதுபாட்டில்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பிற மாவட்டத்தைச் சேர்ந்த குடிமகன்களை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரவிடாமல் தடுக்கும் பணியில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஓமலூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 25 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொரோனா பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் மதுக்கடைகள் திறக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் மதுக்கடைகள் திறக்கப்படாததால் அண்டை மாவட்டமான தருமபுரியிலிருந்து சிலர் மது வாங்கி வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்தனர்.
இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து மதுபான விற்பனை செய்த 25 பேரை கைது செய்தும் 500 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெரிவு வைக்கலாமா வேணான்ற கருத்து கணிப்பு பட்சத்தில் எங்களுக்கு வேணான்ற முடிவு தான் வேணும். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சவாலாக இருக்குதுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸே ஏகப்பட்டது கட்டிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து நீட் ஃபீஸு அது கட்டி அப்புறம் டாக்டர் ஃபீஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு டைரெக்டாக அந்த நீட் தேர்வுலாம் இல்லாமல் டாக்டர் தேர்வு வச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த நீட் தேர்வு வேணான்ற இது தான் எங்களுக்கு வேணும். நீட் தேர்வு வந்து பாமரை ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவர் ஆக முடியுன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீ பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி நீட் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகுறவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிது. இது ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக நீட் தேர்வுன்றது அவசியம், கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கான நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீட் எக்ஸாம் வச்சா தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் ஒரு நல்ல திறமையை வாய்ந்த ஒரு டாக்டர் நம்மளால வந்து நாட்டுக்கு உருவாக்க முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலமையில் தான் இருக்காங்க. காரணம் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறனால எல்லாம் முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சரியாக படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்ட நிலமையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்ட நேரத்தில் வந்து இந்த எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக இது வந்து எந்த குழந்தையும் வந்து ஒரு நல்ல உபயோகப்படுத்த முடியாது. இது சிபிஎஸ்இ அது இது எல்லாத்தையும் கலந்து அதை படிக்காத மாணவர்களுக்கு அது ஒரு பலவீனமாக இருக்குது. இப்படி சம வாய்ப்பு இல்லாத இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாது ஒன்று. இது மாண்புமிகு முதல்வர்கள் தலையிட்டு இந்த நீட் தேர்வு இந்த ஆண்டு முதலே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ அதெல்லாம் எடுப்பார்கள். அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வச்சு மாணவர்களை தேர்வு செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே டைமில் இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து டாக்டர் படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே கிராமப்புறத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்யும்போது தமிழ்நாட்டுடைய தரம் உயரும், மக்களுடைய மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கும். இதனால் வந்து நீட் தேர்வு அவசியம் இல்லை. போடியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் கருவி போடி அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. மேலும் போடியில் உள்ள தனியார் மனநல காப்பகத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை தனியார் தொண்டு நிறுவனத்தினர் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கணேஷ் நகரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 70 வயதான சுசீலா என்ற மூதாட்டியை தாக்கி 4 சவரன் தங்கச் செயின் பறித்த சம்பவம் அந்த பகுதியினரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள மூதாட்டியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக டாக்டர் எம் ஆர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது குறைகளை தரகர்கள் இன்றி நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவாக அளித்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். திருவெண்ணைநல்லூர் அருகே மகனே தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை மேற்கு தாம்பரம் கடைப்பேரி 4வது தெருவில் வசித்து வரும் சாகுல் என்பவர் கடந்த 13ஆம் தேதி சேலையூரில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 5 நபர்கள் அவரை வழிமறித்து கத்தியை காட்டி 1000 ரூபாயையும் செல்போனையும் பறித்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த சேலையூர் போலீசார் சரவணன், அரவிந்தன், மனு, வினோத், கௌதம் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வந்த 50க்கும் மேற்பட்டோரை ஒரே அறையில் வைத்து தடுப்பூசி போடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
மேலும் தடுப்பூசி போடுவதற்கான டோக்கன்களை மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள், அவர்களுக்கு வேண்டிய உறவினர்கள், நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மத்திய அரசு அறிவித்துள்ள எரிவாயு எடுக்கும் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ராணுவ பயிற்சி மையம் சார்பில் கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்துள்ள பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சைக்கிளை இருசக்கர வாகனம் போல் ஜோடித்து நூதன முறையில் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அணக்காவூர் வடத்திநல்லூரில் 50 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் எம்எல்ஏ ஜோதி வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் அணக்காவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வடத்திநல்லூரில் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பாக 50 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன.